வணக்கம். ஒருவருடைய குணாதிசயங்களை பல்வேறு வழிகளில் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடியும். அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒருவருடைய பிறந்த தேதி, பிறந்த மாதம், ஒருவருடைய பழக்க வழக்கம், உடல் அமைப்பு, ராசி பெயரில் உள்ள முதல் எழுத்து, கையெழுத்து போன்றவற்றைக்கெல்லாம் வச்சு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இவற்றை போலவே வந்து ஒருவருடைய குணாதிசயத்தை வந்து அவர் குடும்பத்தில் மூத்த குழந்தையா, நடுத்தர குழந்தையா, அல்லது வந்து கடைசி குழந்தையா என்பதை கொண்டும் நம்மளால் சொல்ல முடியும். அதாவது வந்து நீங்கள் வந்து உங்களுடைய வீட்டில் வந்து கடைக்குட்டியாக இருந்தீங்க அப்படின்னா, நிச்சயமாக உங்களுக்கே தெரியும், நீங்கள் தான் அனைவருக்குமே செல்ல பிள்ளையாக இருப்பீர்கள். அதே சமயம் முதல்ல மற்றும் நடுவில் பிறந்தவர்களாக இருந்தால் அன்பு மற்றும் பாசம் சரிசமமாக பிரிக்கப்பட்டு காண்பிக்கப்படுவது போன்ற உணர்வு உங்களுக்குள் இருக்கும். அதாவது பொதுவாக வந்து ஒரு வீட்டில் மூத்த பிள்ளை மிகவும் பொறுப்பாகவும், இளைய பிள்ளை மிகவும் சேட்டை செய்பவராகவும் இருப்பர் என்று சொல்வது உண்டு. இப்படி வந்து பிறப்பு வரிசை ஒருவரது குணாதிசயங்களை வடிவமைப்பதில் முக்கிய பங்கை வகிக்கிறது. அதாவது பிறப்பு வரிசையை கொண்டு ஒருவருடைய குணாதிசயங்களை தெரிந்து கொள்ளலாம் என்பது பல்வேறு ஆய்வுகளில் வந்து நிரூபிக்கப்பட்டுள்ளது. சரி, நாம் வந்து உங்களுடைய வீட்டில் வந்து நீங்கள் மூத்தவராக பிறந்திருக்கிறீர்களா, நடுவில் பிறந்திருக்கிறீர்களா, அல்லது கடைக்குட்டியா என்பதை பொறுத்து அவருடைய குணாதிசயங்கள், உங்களுடைய குணாதிசயங்கள் வந்து எப்படி இருக்கும் என்பதை பற்றி நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, மூத்த குழந்தைகள், அதாவது இது குறித்து மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் வந்து ஒரு குடும்பத்தில் வந்து முதல்ல வந்து பிறந்த குழந்தைகள் வந்து குடும்பத்தை ஆளும் சக்தி வாய்ந்தவராகவும், அதே மாதிரி பொறுப்புள்ளவர்களாகவும், அது மட்டும் இல்லாமல் அதிக அக்கறை கொண்டவர்களாகவும் இருப்பர் என தெரிய வந்துள்ளது. அதாவது வந்து இவர்கள் வந்து என்னதான் தன் இளைய தங்கை மற்றும் தம்பிகளுடன் சண்டை போட்டு கொண்டாலும் அவர்கள் மீது அலாதியான அன்பையும் அக்கறையும் கொண்டவர்களாக தான் இருப்பார்கள். அதாவது மூத்த குழந்தைகள் தன் உடன் பிறப்புகளுக்கு பெற்றோருக்கும் அதாவது நம் உடன் பிறப்புகள் வந்து பெற்றோருக்கு அடுத்தபடியான நிலையில் இருப்பதால் இவர்களிடம் ஒரு பெற்றோருக்கு இருக்கும் குணங்கள் அனைத்துமே இருக்கும். இவர்கள் வந்து சற்று பழமைவாதிகளாக காணப்பட்டாலும் கூட எப்போதுமே லட்சியத்தை அடையும் நோக்கத்தை கொண்டவர்களாகவே இருப்பார்கள். இவர்களிடம் தலைமை பண்புகள் அதிகமாக இருக்கும். ஒரு குடும்பத்தில் மூத்தவராக பிறந்தவர்களுக்கு எப்போதுமே வந்து எதிலும் முதலாவதாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். அதாவது அடுத்ததான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நடுவில் பிறந்த குழந்தைகளுடைய குணாதிசயங்களை பார்க்கலாம். ஒரு குடும்பத்தில் வந்து மூத்த குழந்தை அன்புடையவராகவும், நடுவில் பிறந்தவர்கள் எப்போதும் விட்டு கொடுப்பவர்களாகவும் இருப்பார். அதாவது நடுத்தர குழந்தைகள் ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து செய்ய முயற்சிக்கும் போது மிகவும் கஷ்டப்பட்டு தான் செய்து முடிப்பார்கள். இதனால் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நடுத்தர குழந்தைகள் ஒரு லட்சியத்துடன் வாழ்க்கையை வாழ்வார்கள். பெரும்பாலும் இவர்கள் மற்றவர்களை விட ஒரு தனிப்பட்ட இலக்குகளை தங்களுக்கு தாங்களே உருவாக்குவார்கள். அதாவது நடுத்தர குழந்தைகள் சுயநலவாதிகளாக இருக்கும் வாய்ப்பு மிகவும் குறைவு. இவர்களிடம் உள்ள விட்டு கொடுக்கும் மனப்பான்மையால் இவர்களது தோல்விகள் வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒன்றாக உள்ளது. இதனால தான் வந்து இவர்கள் எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் சமாளிக்கும் சக்தி கொண்டவர்களாக இருப்பார்கள். அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கடைக்குட்டி. ஒரு குடும்பத்தில் வந்து கடைசியாக பிறக்கும் குழந்தை அக்குடும்பத்தில் உள்ளோர் அனைவருக்கும் செல்லப்பிள்ளையாகவும், அதே மாதிரி அதிக அன்பும் அக்கறையும் காட்டப்படும் குழந்தையாகவும் இருப்பார். இந்த குழந்தைகள் தனித்து செயல்படுவதற்கு பல வருடங்கள் ஆகும். பெரும்பாலும் பெற்றோருடன் தான் இவர்கள் இருப்பார்கள். இவர்கள் தனது உடன்பிறப்புகளை விட, அதாவது அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட துறைகளில் வந்து சீக்கிரமே வந்து வெற்றி பெற வேண்டும் என நினைப்பார்கள். அதாவது இவர்கள் வந்து எதையும் வேகமாக செய்ய நினைப்பார்கள். இவர்களிடம் நிதானம் என்று ஒன்று இருக்கவே இருக்காது. கடைசியாக பிறந்த குழந்தைகளுடைய சுய வெளிப்பாடு மிகவும் தனிப்பட்ட வழிகளில் தான் இருக்கும். இவர்கள் வந்து ஒரு சிறந்த கலைஞர்களாக இருப்பர். அதே மாதிரி இவர்கள் வந்து சமூகத்துடன் நன்கு பழகக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். அதே சமயம் எதிலும் சற்று கவனக்குறைவுடனும் செயல்படுவார்கள். அதாவது இளையவராக இருப்பதால் இவர்கள் எல்லாவற்றையும் இழந்து விடுவதால் இதன் விளைவாக இவர்களிடம் கேடித்தனம் சற்று அதிகமாக இருக்கும் என்று சொல்லலாம். சில பெற்றோர்கள் வந்து ஒரே ஒரு குழந்தை போதும் என நினைப்பார்கள். ஆனால் உடன் பிறப்புகளின்றி தனித்திருக்கும் குழந்தைகள், அதாவது பெற்றோருடைய முழுமையான அன்பும் பாசமும் கிடைக்கும் அவர்களுக்கு. அதாவது ஒரே ஒரு குழந்தை இருந்துச்சு அப்படின்னா அவர்களுக்கு வந்து பெற்றோர்களுடைய முழுமையான அன்பும் பாசமும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இவர்கள் வந்து ஒருவர் மீது பெற்றோர்கள் அதிக அக்கறையும் கொண்டிருப்பதால் எப்போதும் இவர்கள் மற்றவர்களை சார்ந்தே இருப்பார்கள். இவர்களுக்கு கிடைக்கும் அன்பும் பாசமும் கவனமும் தான் இவர்களை ஒரு சிறந்த மனிதராக உதவுகிறது. அதே மாதிரி குடும்பத்தில் வந்து ஒரே ஒரு குழந்தையாக இருப்பவர்களுக்கு போட்டி என்பது மிகவும் குறைவாக இருக்கும். மேலும் இவர்கள் எதையும் சரியாக செய்து முடிப்பவர்களாக இருப்பர். இவர்கள் தங்களை மையப்படுத்தியே இருப்பார்கள் மற்றும் இவர்களிடம் தொடர்பு கொள்வது என்பது கடினமான ஒன்றாக இருக்கும். மேலும் இவர்களுக்கு தாங்கள் பேசுவதுதான் சரி என்ற எண்ணமும் இருக்கும். இவர்களிடம் விட்டுக் கொடுக்க மனப்பணி சற்று குறைவாகவே தான் இருக்கும். இவர்கள் மீது பெற்றோர்கள் அதிக அன்பு கொண்டிருப்பதால் அதை பயன்படுத்தி தனக்கு வேண்டியதை அடன் பிடித்தாவது நிறைவேற்றிக் கொள்வார்கள். நன்றி. எங்கள் வீடியோக்களை பார்க்க எங்கள் சேனலுடன் இணையுங்கள் மற்றும் எங்கள் சேனலை உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களை தவறாமல் ஃபீட்பேக்கில் பகிருங்கள்.